இந்த சாப்டரில் மத்தியமாக நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய பத்திய சார் இந்திர தனுஷ் அதில் வரக்கூடிய பிரஷ்னோங்கே உத்தர் லிக்கியே நிம்ன லிக்கித்து அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள பிரஷ்னன கேள்வி கேள்விக்கு உத்தர் லிக்கியே பதில் வந்து எழுதுங்கள். இந்திர தனுஷ்மேம் கித்னே ரங்கு திக்காயி படுத்தேகே அந்த வானவில் ரெயின்போவில் எவ்வளவு நிறங்கள் திக்காயி படுத்தேகன தென்படுகிறது. இந்திர தனுஷ்மே சாத்து ரங்கு அந்த கித்தனை எடுத்துகிட்டு சாத்து மட்டும் எழுதினா போது சாத்து ரங்கு திக்காயி படுத்தேகை காணப்படுகிறது தென்படுகிறது. இந்திர தனுஷ் கைசா பிரக்கட் ஹோத்தாகை எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்திர தனுஷ் அந்த வானவில் தூர்த்தக்கு ஜமீன்கோ அதாவது தொலைவில் உள்ள ஜமீன தரையை சூத்தேகுயே தீண்டுவதைப் போல தொடுவதைப் போல பிரக்கட் ஹோத்தாகைன வெளிப்படுகிறது. இந்திர தனுஷ்மேம் கித்னே லோகோங்கி சவி ஹைம் இந்திர தனுஷ் அந்த வானவில் எத்தனை உலகத்துடைய அழகு நிறைந்திருக்கிறது அதாவது தீன் லோகோங்கி சவிகை அதாவது மூ உலகத்தினுடைய அழகும் நிறைந்திருக்கிறது. இந்திர தனுஷ் கவிதாக்கா சாரான்ஸ் அப்புனே சப்தோங்மே லிக்கியே அதாவது இந்திர தனுஷ் கவிதையுடைய சுருக்கம் சாராம்சன சுருக்கத்தை உங்களுடைய வார்த்தைகளில் உங்களுடைய சொற்பொருளில் எழுதுங்கள். இஸ் கவிதாக்கே ரச்சயிதா இந்த கவிதையை வந்து இயற்றியவர் ஸ்ரீ ராம்பதி சுக்லக ராம்பதி சுக்ல ஆஜ் இன்று இந்திர தனுஷ் நிக்கலாக அதாவது தோன்றி இருக்கிறது வானவில் தோன்றி இருக்கிறது. தேகோ பார் யஹ் இது கித்னா எவ்வளவு சுந்தர்கை அழகாக இருக்கிறது கித்னா மனோகர்கை எவ்வளவு அழகாக இருக்கிறது மனோகர்ன மனதை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இஸ்மே இதில் நாரங்கி ஆரஞ்சு லால்ன சிவப்பு ஹரான பச்சை பீலான மஞ்சள் பைங்கனி அப்படின்னா வயலட் கத்திரிப்பூ கலர் சொல்லுவாங்க ஆஸ்மானி அப்படின்னா ஆகாய நீலம் நீலா ரங்குக அதாவது நீல நிறம் இருக்கிறது. இஸ் ரங்கோங்கா சுந்தர் இந்த நிறங்களுடைய அழகான சம்கீலா ரூப் அந்த பளபளப்பாக இருக்கின்ற வடிவம் யஹ் இந்திர தனுஷ்கை இந்த வானவில் இந்திர தனுஷ்கோ ஏ ரங்கு கிசே மிலா அந்த வானவில்லிற்கு இந்த நிறங்கள் கிசுசே மிலே எதிலிருந்து கிடைத்தது யஹ் இந்திர தனுஷ் சாத் ரங்கோங்கா விசித்திர அவுர் அத்புத் கேள்கை யஹ் இந்திர தனுஷ் இந்த ரெயின்போ வந்து சாத்து ரங்கோங்கா ஏழு நிறங்கள் உடைய விசித்திரமான மற்றும் அத்புத் அற்புதமான கேள்கை ஒரு விளையாட்டு. கவி ஆச்சரிய கர்த்தேகை கவிஞர் ஆச்சரியப்படுகிறார் கி அப்படின்னா என்று அப்படின்னு அர்த்தம் தட் மீனிங் வரும் தீனோங் லோகோங்கே மூ உலகத்தினுடைய சௌந்தர்யகோ மிலாக்கர் அழகை சேர்த்து கிஸ் தரக்கே எந்த வகையான சாஞ்சேமே டால்கர் அச்சில் வார்த்து யஹ் இந்திர தனுஷ் பனாகை இந்த வானவில் வந்து உண்டாகி இருக்கிறது. யஹ் அபுதக் இதுவரை இது வந்து இது இதுவரை ககாங் சிப்பா ஹுவாத்தா எங்கே மறைந்து இருந்தது தின் ஹோனே பர்பி பகல் ஆனவுடன் ககாங் சோயா ஹுவாத்தா எங்கே தூங்கி இருந்தது அச்சானக் திடீரென க்ஷன்மே ஒரு நொடி பொழுதில் யஹ் ககாங்ஸே இது எங்கிருந்து பிரக்கட் ஹுவா தோன்றியது யஹ் தூர்த்தக் ஜமீன்கோ சூத்தாகை இது தூர்த்தக்னா நீண்ட தொலைவில் உள்ள பூமியை வந்து தீண்டுகிறது. ஏசா தனுஷ் இப்படிப்பட்ட அந்த அம்பு அதாவது தனுஷ் லேக்கர் தீர் சோர்னேவாலா அதாவது வில்லை எடுத்து அம்பு விடுக விடக்கூடிய பல்சாலி கோன்கை பலசாலி யார் யஹ் இந்திர தனுஷ் பகு சுந்தர்க இந்த வானவில் மிக அழகாக இருக்கிறது. யஹ் ஏக் வர்ணனாத்மக் கவிதாகை இது வந்து ஒரு வர்ணனாத்மக் கவிதை இந்திர தனுஷ்கி சுந்தர்தாசே இந்திர தனுஷுடைய அழகால்
விமுக்து ஹோக்கர், திகைப்படைந்து கவி கவிஞர் உஸ்கா சுந்தர் வர்ணன். அதை வந்து அழகாக வர்ணன் கர்த்திகேயன் வர்ணனை செய்கிறார்.